I reckon on my beach. Hello, Ipinda. Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, பூரி, நான் இதெல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைடு. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இதுக்கு நம்ம 300 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கோம். இதை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சளும் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் கத்தரிக்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்க நார்மலா சாம்பார்ல யூஸ் பண்ற கத்தரிக்காய் கூட எடுத்துக்கலாம். நீங்க இந்த கத்தரிக்காய் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கிரேவியோட கலர் ரொம்ப டார்க் ஆகாம இருக்கும். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்க சாதாரண கத்தரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க எடுத்துருக்க இறாலோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கிரேவியோட காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்க போறோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் துருவின தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கோங்க. நல்ல திக்கான தேங்காய் பாலாக வேணும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்க தேவையில்லை, லைட்டாக கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்தரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்தரிக்காயை கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்தரிக்காய் கொஞ்சம் வதங்கின அப்புறமா ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இதை கவர் பண்ணி 1-2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கத்தரிக்காய் ஓரளவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி 1-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பவுடர் பண்ணாமல் இது போல் கொஞ்சமாக இடித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட கலரே சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு மிளகு எல்லாமே இறாலோட நல்லா சேரணும். இப்போ இதை கவர் பண்ணிட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது போல் இறால் நல்லா வெந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது போல் லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ரொம்ப சூப்பரான இறால் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பராட்டா, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இடியாப்பம் இல்லைன்னா ஆப்பத்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரான்ஸ் வாங்கும்போது இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்.